ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ரூபாய் செலவில் வீட்டிலேயே ரிசின் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவி கம் வந்து தேவைப்படும், அதுக்கடுத்து தின்னர் வந்து தேவைப்படும். இது ரெண்டு தினாலே போதும், நம்ம ரிசின் ஆர்ட் வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரிசின் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரிசின் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் வந்து வாங்கி தான் வந்து பண்ணுவோம். அது வந்து ரொம்ப ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டிலேயே அது ரிசினை வந்து எப்படி பண்ணுறது, அந்த மெட்டீரியல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து நான் வந்து பண்ணுற மெத்தட். இது இதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசின் மாதிரியே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். இதை வந்து இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பொருட்கள் தேவை சொல்லிடுறேன். இது வந்து அசிடோன் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆகிறதுக்கு வந்து அசிடோன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அசிடோன்னா வேறு எதுவும் இல்லை, அது வந்து நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தின்னர் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது வந்து லிட்டரே வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா 20 ரூபா அந்த ரேட்டு தான் வந்து வரும். இது வந்து 1 லிட்டர் வந்து நான் எதுக்கு ஒன்று பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கினது, அதை தான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுபோக வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும் பார்த்திங்களா, அதே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நிறைய இதில் வந்து அசிடோன் வந்து இருக்கும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து மெட்டீரியல் எது வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப செலவுனா ஆகாது. அதுக்கடுத்து வீட்டில் யூஸ் பண்ணுற க்ளூ தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபெவிக் கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஃபெவிக்காலை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இது வந்து ஸ்லைம் செய்கிறதுக்குரிய க்ளூவையும் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எதில் வந்து கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு கடைசி நீங்களே பார்க்க போகிறீங்க. அதுக்கடுத்து கிளியர் க்ளூ இருந்துச்சு அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணுங்கள், கிளியராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி ஓகே. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து அந்த மோல்டு வந்து செய்கிறதுக்காக, மோல்டு வந்து ஊற்றுறதுக்காக ஒன்று வந்து வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம வந்து ஊற்றி அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து எடுக்கிறதுக்காக கொஞ்சம் மெட்டீரியல்லாம் கலக்கிறது எல்லாமே வந்து வச்சுருக்கோம். சரி ஓகே, இதை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த மோல்டில் தான் நம்ம வந்து இதில் ஊற்றி வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தின்னர் வந்து எடுத்துக்கலாம். அந்த தின்னர் வந்து நான் வந்து ஒரு மூடியில் வந்து கொஞ்சம் மூலம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தின்னர் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஆட் பண்ணி பக்கத்தில் வந்து வச்சுக்கிறேன். இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இதை வந்து மூடி வந்து வச்சிடலாம். சரி ஓகே. அதுக்கடுத்து நம்ம வந்து ஏதாவது க்ளூ வந்து அப்ளை பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இந்த க்ளூ வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதை வந்து ஒரு மோல்டில் வந்து எதிலையாவது வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மோல்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து அப்படியே வந்து ஊற்றிக்கிறேன். இதை வந்து அதிகமாகவே ஊற்றிக்கோங்கன்னு பிரச்சனை இல்லை. அப்படியே மேலே ஓட்டமாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். அடுத்து இந்த இது இதுவும் ஃபெவிகம்ல கொஞ்சம் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளது. இதை ஒரு இதில் வந்து ஊற்றி வச்சிட்றேன். இதை வந்து ஊற்ற போகிறோம் இதில். அது இதை வந்து பக்கத்தில் உள்ளதில் வந்து ஊற்றிடுறேன். இதையும் எடுத்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பா இது வந்து நல்லா இதாக இருக்குது. சரி ஓகே, இதையும் வந்து ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து இன்னொரு இதில் ஒன்றில் கூட ஊற்றி வச்சிடலாம். ஊற்றியாச்சு, இதை வந்து மூடிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சாச்சு. ஊற்றினதுக்கு அடுத்து நம்ம இந்த தின்னர் இருக்குல்ல, அதை வந்து எடுக்க போகிறோம். தின்னர் வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து ஒரு காவாசி தின்னர் வந்து அதுக்கு மேலே வந்து ஆட் பண்ணணுங்க. இது வந்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கு மேலே வந்து அப்படியே ஊற்றி விட்டுக்கோங்க. இதுதான் வந்து அந்த ஹார்ட் படுத்தும். ஸோ அதனால் அப்படியே இதுக்கு மேலே வந்து ஊற்றிக்கிறேன். எல்லா சைடு இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு 2-3 மோல்டு வந்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நான் வந்து மேலே வந்து ஊற்றிக்கிறேன். பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ ஊற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு. கம்மியாக தான் ஊற்றினேன். அந்த ஒரு மூடியில் உள்ளதை எல்லாத்துக்கும் வந்து ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட எல்லாத்தோடையும் நல்லா இருக்கிற மாதிரி இதுக்கு மேலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம க்ளூனால் இதை வந்து இதை வச்சுட்டு கடைசியாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து தின்னரை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அசிட்டோன் அந்த இது கொஞ்சம் கலவை இருக்கும்ல, அதில் சேர்ந்து இதாகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது ஹார்ட் ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரெட் கலர் கல்லை வந்து ஏதாவது ஒன்றில் வந்து வைக்கலாம் இந்த மாதிரி. ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கட்டும், ஏன்னா அந்த ரிசைன் ஆர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளக்கு உள்ளக்க வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன கல், இது வந்து அந்த சைடு வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அதுக்கடுத்து இந்த கோல்டன் கலர் கல், இதை வந்து இங்கே இருக்கட்டும். அதுக்கடுத்து இன்னொரு கல்லையே இங்கே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஏதாவது டிசைன் வந்து கூட வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு நாள் அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ண வைக்கணும். 24 மணி நேரம் இதுவும் செட் ஆகிறதுக்கு வந்து மெதுவாக தான் செட் ஆகும். ஸோ நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். விட்டதுக்கு அடுத்து நம்ம வந்து நாளைக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தடெலாம் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏன்னா தின்னர் வந்து உள்ள கண்ணும் மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகும். அதுக்கடுத்து இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இதை வந்து அப்படியே செட் ஆகிற வரைக்கும் அப்படியே வந்து விட்டுருங்க. விட்டதுக்கடுத்து நம்ம நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த லெவலுக்கு வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து 2 நாள் அளவுக்கு வந்து காய விட்டுட்டேன். நேத்தே வந்து எடுத்து வந்து பார்த்தேன், நல்லா மேலோட்டமாக நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் வந்து உள்ளக்க வந்து லைட்டாக காயாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு நாள் வந்து விட்டுட்டேன். இப்போ 2 நாள் ஆயிருக்கு, எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதை வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பக்கத்தில் காட்டுறேன். இந்த மோல்டு இல்லைனா வந்து ஊற்றி வச்சுருக்கேன். நேற்று இன்னொன்றில் வந்து ஊற்றி வச்சேன், அது வந்து செட் ஆகிறதுக்கு நாளைக்கு ஆகும். அது எந்த மாதிரி வருதுன்னு தெரில. இப்போதைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சோம்ல, அதை நான் எடுக்க போகிறோம். அது எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஊற்றி வச்சது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி 3, அதுக்கடுத்து இந்த இதில் வந்து ஒரு 4 இது வந்து ஊற்றி வச்சோம். நான் நேற்று தான் இது வந்து 2 இது ஊற்றி வச்சுருக்கேன். இன்னும் இது வந்து காயலை, இது வந்து நார்மலாக தான் ஊற்றி வச்சது. சரி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு காஞ்சதாக வந்து எடுத்துக்கலாம். அந்த சின்னதை வந்து எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து இந்த க்ளூ அப்ளை பண்ணனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அப்படி உறிஞ்சிட்டு வந்துடுதுங்க பாருங்கள். சைடுனா அந்த மாதிரி கேப் விட்டு வந்து வந்துடுது. எடுத்தோம் அப்படின்னா அப்படியே அழகாக வந்து நம்மளுக்கு வந்துடும். அந்த கம்மாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒட்டாது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்குது. இதை லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அந்த ஹார்டாக உள்ளது அந்த கண்ணாடி மாதிரி உள்ள அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக வந்துடும். ஆனால் என்ன, அந்த உள்ளக்க வந்து கொஞ்சம் வந்து அந்த கம்முனால் வந்து அது காற்றுல வந்து அந்த இது இது போயிடுது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து கம்மியான மாதிரி இருக்குது. மித்தபடி நம்ம வச்ச டிசைன்ஸ்னால் இருக்குது, நம்மளுக்கு அந்த கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுங்க. அந்த ஹார்டாக இருக்குது, அதுதான் மேட்ரு. இதில் நல்லா ஹார்டாக இருக்குது. சரி ஓகே, சிம்பிளாக வந்து ஒன்று வந்து வச்சது வந்துருச்சு. ரெண்டாவது இதை வந்து எடுக்க போகிறோம். இதையும் வந்து அடியே எடுக்கலாம். இதுவும் அழகாக வந்து வந்துருச்சு. அந்த முன்னாடி அந்த இது வந்துருச்சு பார்த்தீங்களா. எதுவுமே நம்மளுக்கு வந்து அந்த இதோட கலர்ஸ் எதுவுமே வந்து ஒட்டலாம், கரெக்டாக வந்துருச்சு. அந்த தின்னர் வந்து நம்மளுக்கு அந்த இதை ஹார்டாகி விட்ருக்கு பாருங்கள் இது. ஸோ இதுவும் நல்லா இதாக தான் வந்திருக்கு. நாளைக்கு நம்மளுக்கு நல்லா ஒரு சேஃப் வந்து கிடச்சிருக்கு. என்ன அந்த இதில் நம்ம க்ளூ வந்து சீக்கிரம் வந்து அந்த இது ஆவியாகி போயிருமா என்னன்னு தெரில. கொஞ்சம் வந்து நம்ம ஊற்றின சைஸோட கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஸோ அதுதான் இது. சரி ஓகே, 2 இதை எடுத்தாச்சு. 3வது இதை வந்து எடுக்கலாம் பாருங்கள். இதுவும் நல்லா தான் வந்திருக்கு. அந்த மேலே உள்ளது ஐயோ இதை கீழே போட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக வந்திருக்குங்க இது, நல்லாயிருக்கு. கீழே உள்ளது இந்த சைடு இருந்து பார்க்கும் போல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஒரு ரிசின் வந்து அது வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் வருது. இது வந்து ஒரு டையாக வந்து செஞ்சு பார்க்குறதுக்கு செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. ஒரு கம் யூஸ் பண்ணி இந்த லெவலுக்கு வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இதுக்கடுத்து இதை கொஞ்சம் நீங்கள் வேறு லெவலில் வந்து கொண்டு போகணுன்னா நடுவில் க்ளூ கூட கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். மோல்டும் நல்லா வந்து வந்துருச்சு. அந்த மோல்டுக்கு ஊற்றி வச்சது இது இன்னும் காயலை, தொட்டு பார்த்தேன் இன்னும் லைட்டாக வந்து காயலை. மேலோட்டம் வந்து ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இது இன்ன நேற்று தான் இது வந்து ஊற்றி வச்சது பாருங்கள். மோல்டு வந்து வந்துருச்சு, ஆனால் அடியில் வந்து உள்ளது காயலை. 2 நாள் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். 2 நாள் ஆகுது இது. சரி ஓகே, இதில் வந்து ஊற்றி வச்சது பார்க்கலாம். நமக்கு வந்து அந்த நார்மலாக ஃபெவி கம்மு ஊற்றி வைக்கிறது நல்லா வருதுங்க. இது ரெண்டுமே ஃபெவி கம்மு ஊற்றினது தான், இதுவுமே ஃபெவி கம்மு ஊற்றினது தான். இது நல்லா பெருசாக வந்து வந்திருக்கு. இது பாருங்கள் இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுவும் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து ஊற்றி வச்ச சேஃப் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி அந்த சேஃப் அளவுக்கு வந்து வந்துருச்சு. ஹார்டாக இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் ஊற்றி வச்சனால அந்த கொஞ்சம் சுருங்கி இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, இதையும் வச்சிடலாம். மொத்தம் 4 இது வந்துருச்சு. இதையும் ஓப்பன் பண்ணலாம். இதை எடுக்கலாம். இதை வந்து இதுவும் நல்லா தாங்க இருக்குது. இதுவும் கரெக்டாக சேஃபுக்கு உடனே வந்துருச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. நம்ம கொடுத்த அந்த டிசைன்ஸ்லாம் ஒட்டினாப்பில் தான் இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் லேஸ் ஆகிடுச்சி, சின்னதாகிடுச்சி. ஸோ அதுதான். இதுவும் பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நீங்கள் நார்மலாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோல்டுக்கு இந்த வரது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் 2 நாள் அளவுக்கு நீங்கள் காயணும். சரி ஓகே, இதை எடுக்கலாம் பாருங்கள். இது வந்து ஃபெவிக்கால் யூஸ் பண்ணது. ஃபெவிக்கால் யூஸ் பண்ணது இன்னும் காயணும் முழுக்க. இன்னும் பாருங்கள், உள்ளக்கு பாருங்கள். இதுனா வந்துருச்சு. சரி வந்த வரைக்கும் எடுக்கலாம். இது வரைக்கும் வந்த வரைக்கும் ஒட்டலைங்க, ஒட்டலை. ஆனால் வந்து இந்த இடம்னா காயாமல் இருந்திருக்கு பாருங்கள். இது வந்து நல்லா காற்று வந்து போடணும். காற்று பட்டால் தான் இது வந்து காயும். ஃபெவிக்கால், ஃபெவிக்காலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடம்னா நல்லா வந்திருக்கு பார்க்குறதுக்கு. ஃபெவிக்கால் நல்லா இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் நம்மளுக்கு ஊற்றி வச்ச சைஸுக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் காய மட்டும் செய்யலை. ஸோ காயாதது தான் பிரச்சனையே இது. சரி இப்படி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் காஞ்சிரும். சரி ஓகே, இதுவும் பரவாயில்லைங்க. இது நீட்டாக தான் வந்திருக்கு. இந்த ஃபெவிக்கால் ஊற்றுனது இதை பார்க்கலாம்.
இதுவும் அடியில் பாருங்கள், இது எவ்வளோதோ அடியில் காயலைன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதை வந்து எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப காயலை, இதை வந்து நேரம் கொஞ்சம் நாள் ஆகும் போல்க. இதுனா காயறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல்க. இதன் மேலே வந்து ஊற்றி வச்சது மேலே ஃபுல்லாக காஞ்சிருது காற்று படுறதுனால. இதுக்கு அடுத்து கீழே வந்து காய அந்த காற்று படாததுனால ஃபெவிக்கால் நம்மளுக்கு அந்த ஒற்றை தன்மையோடையே இருக்குது. ஸோ நம்ம ஃபெவிக்கால் ஊற்றுறது பெட்டர் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. மித்தது ஊற்றுறது வந்து நம்மளுக்கு நார்மலாக வருதுங்க. இதுனா பாருங்கள், இதுனா அவ்வளோ லேஸாக இருக்குது, லேஸாக இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. ஒரு ரிசின் ஆட்ட அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு வந்து நம்ம வீட்டிலேயே செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தின்னர் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வரும். ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். இதில் வந்து ஃபெவிகம் வந்து நம்ம யூஸ் பண்ணனால வந்து ஓரளவு வந்து கரெக்டாக வருது. ஃபெவிகால் யூஸ் பண்ணாலும் அதுக்கடுத்து ஒயிட் ப்ளூ வந்து யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சரியாக வந்து வரலை. ஸோ நீங்கள் வந்து ஃபெவிகம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கிளியர் க்ளூ வந்து இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கிளியராக வந்து வரும். நம்ம டிசைன்ஸ்னால் ஆட் பண்ணது நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக வந்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுபோக வந்து இது ரிசின் ஆட்ட அளவுக்கு வந்து வராது, ஓரளவு வந்து பார்க்குறதுக்கு அந்த கண்ணாடியில் வந்து டிசைன்ஸ் வந்து போட்ட அளவுக்கு வந்து வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து லைட்டாக அமுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பெண்டாக தான் செய்யும், அது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து வராது. நம்ம செஞ்சு பார்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து ரேட் வந்து ரொம்ப கூட. இதனால் நம்ம வந்து ஒரு 10 ரூபாய் செலவு கூட வந்து ஆகாது. ஒரு ஃபெவிகம் சின்ன பாட்டில் வந்து இது ஒரு 5 ரூபாய், அதுக்கடுத்து தின்னர் வந்து 1 லிட்டரே வந்து 30 ரூபா. நம்ம ஒரு 1/2 லிட்டரு அந்த மாதிரி கூட கொஞ்சமால வந்து யூஸ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு. இதுவும் பெரிய லெவலில் வந்து தேவைப்படாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.